அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 23 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து இறுதிப்பட்டி வந்து தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவித்து, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து எப்படி வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்படி வந்த உடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பில் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட வரையாக தான் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தபடி இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக தான் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. வந்து அனைவரும் எதிர்பார்த்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 23 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்கு லிங்க் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.